the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எப்போ திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது வருங்காலங்களில் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டான டாக்குமெண்ட் வெளியில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் இந்த யுத்தம் உண்மையிலேயே எந்த நாட்டால் எப்போ திட்டம் தீட்டப்பட்டுச்சு அப்படின்னு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் திட்டம் தீட்டியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நம்பப்படுது. ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவு ஒரு ஃபெயிலியரை நோக்கி தான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் போய் 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 ஓரளவுக்காச்சு ஒரு சில பகுதிகளை பிடிச்சு தக்க வைக்க முடிஞ்சு இப்போவும் பல்வேறு இடைஞ்சல்களை தான் ரஷ்யா சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதே இடத்துல அமெரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அப்படின்னா பொருளாதார சிக்கல்கள் தான். அதுதான் வாட்டி வதைக்குதே தவிர வேறு எந்த பிரச்சனையும் அமெரிக்காவுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. உக்ரைனை பொறுத்தவரையும் ஜெலன்ஸ்கிக்கு இந்த ஒரு யுத்தம் தொடர்ந்தாலும் சரி, யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை யுத்தத்தில் பாதி நிலப்பரப்பை இழந்தாலும் சரி, 20-30 வருஷத்துக்கு தன்னோட அதிகாரம் உக்ரைனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் சந்தோஷமாக இருப்பார். இதுதான் சூழ்நிலையாக இருக்குது. ரஷ்யாவை பொறுத்தவரை ஒரு பெரும் படையோடு நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் தன் வசம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் அந்த பெரும் படை சப்ளை செயினை பிரேக் பண்ணி பெரிய அளவு அவங்களால முன்னேற முடியாமல் தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு முதல் முயற்சியை வெற்றிகரமாக உக்ரைன் தடுத்துச்சு. உக்ரைன் தடுத்துச்சுன்னு சொல்கிறத விட அமெரிக்கா அதை சாதிச்சு காட்டினார்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயமாக பார்க்கப்படுறது ரஷ்யா ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருந்தது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து போகக்கூடிய கச்சா எண்ணெய் வர்த்தகமும் கேஸும் தான். இதை பெரிய அளவு அந்த பைப்லைனை அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஃப்ளோவை தடுத்தது மூலிமா ஒரு அச்சுறுத்தல்லையே ஜெர்மன் போன்ற நாடுகளை ரஷ்யாவால் வச்சுருக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அது பெரிய ஆயுதமாக ரஷ்யா நம்பிச்சு, உண்மையிலே பெரிய ஆயுதம்தான். ஒரு பக்கம் ரஷ்யாவுக்குள்ளே பணமும் பம்ப் பண்ணப்பட்டுச்சு, அதே சமயம் அவர்களுக்கு ரஷ்யா எதிர்த்தா என்ன நிலைமை, உள்நாட்டில் எப்படிலாம் குழப்பம் வரும் அப்படின்னு காட்ட முடிஞ்சிச்சு. அதனால் நேரடி யுத்தம் வராது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகளுக்காகவே ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு, குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள். ஆனால் அந்த பைப்லைன் ஒழுங்காக இருந்தால் தானே ரஷ்யா இந்த ஆட்டத்தை பூரா ஆடும் அப்படின்னு அமெரிக்காவோ இல்லை பேரஸில் ரஷ்யாவோட எதிரிகளோ உக்ரைனா கூட இருக்கலாம் அந்த பைப்லைனை வெடி வச்சு தகர்த்தார்கள். அதுக்கப்புறம் ரஷ்யாவால் முந்தி இருந்த மாதிரி மிரட்ட முடியுதா அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த மிரட்டல்களையும் தாண்டி வரும் நாட்கள் 10 வருஷம் கழிச்சாச்சு இந்த போர் அப்படிங்கிறது நிற்க தான் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சப்ளை செயினை தொடங்கணும் அப்படின்னா இப்போ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. அதனால் தனியாக துருக்கிக்கிட்ட போய் டீல் பேச வேண்டிய அளவுக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுருச்சு. ஏறக்குறைய அந்த ஒரு சப்ளை லைன் ரஷ்யாவுக்கு பெரிய ஆயுதமாகவும் இருக்காது, வர்த்தகமாகவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிப்போச்சு. ரஷ்யாவோட பலம் வாய்ந்த ஆயுதத்தை ஈஸியாக ரஷ்யா மீதே பழி போட்டு ஆயுதத்தை வெற்றிகரமாக அவர்கள் கையிலேருந்து பிடுங்கிட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி தான் அடுத்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ரஷ்யா ரொம்ப தான் சொல்லுது அணு ஆயுதத்தை பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறதான். ஆனால் இப்போ அதே ரஷ்யாவே ஸ்டேட்மெண்ட் விடுறது என்ன அப்படின்னா உக்ரைனுக்குள்ளே ஒரு அணு ஆயுத கசிவு தாக்குதல் இந்த மாதிரி ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏறக்குறைய அணு ஆயுத தாக்குதலை நடத்திட்டு அதை நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு ரஷ்யாவால் மறைக்க முடியாது. அப்படி மறைக்க முற்பட்டாலும் இந்த போர் நிற்காது, அவங்களுக்கான எந்த ஒரு மைலேஜுமே களத்தில் கிடைக்காது. அதை யூஸ் பண்ணுறதே பெரிய அளவு சரண்டர் ஆகணும், எந்த நிபந்தனையும் இல்லாமல் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு அமெரிக்கா ஜப்பான் மேலே அந்த 2 அணுகுண்டு போட்டதுக்கப்புறம் ஜப்பான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சரண்டர் ஆச்சு, அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. அதை நடத்த முடியும் அப்படின்னா தான் ரஷ்யா அதை யூஸ் பண்ணும். தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு எந்த ஒரு மைலேஜுமே கிடைக்காது. அதனால் ரஷ்யா எப்படி இந்த பைப்லைனை தகர்த்தார்களோ அதே போல் ரஷ்யா இப்போ மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்க இந்த அணு ஆயுத விவகாரத்தையும் எங்கே இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு பகுதியில் உயிர் சேதமே இல்லாமல் செஞ்சுட்டு ரஷ்யா மீது பழி போட்டுருவாங்களோ அப்படிங்கிறக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ரஷ்யா விட்டுருக்கு. ரஷ்யா விட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வழக்கம் போல் உக்ரைனோட நட்பு நாடுகள் எல்லாமே நிராகரிச்சிட்டாங்க. உக்ரைனும் இதை நிராகரிச்சிருச்சு. ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ரஷ்யா அணு ஆயுதத்தை இந்த போருக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுவார்கள். அதே மாதிரி அப்படி யூஸ் பண்ண அப்பாடு ரஷ்யாவுக்கு வரப்போகிற பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா தான் யூஸ் பண்ண முடியும்.
இந்த ரெண்டு விஷயத்தையும் விட்டுட்டு மூன்றாவது விஷயமா மறைமுகமாக யூஸ் பண்ணிட்டு நாங்கள் இல்லை அப்படின்னு சாதிக்கிறது மூலயமா ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் மைலேஜ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதா. ஆனால் ரஷ்யா இந்த மாதிரி பைப்லைன் விவகாரத்தில் ஏமாந்த மாதிரி இந்த அணு ஆயுத விவகாரத்துலையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்போ பெரிய அளவு இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. வரும் நாட்கள் ஒவ்வொரு நாடும், உதாரணத்துக்கு அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் உக்ரைன் ஆகட்டும் இல்லை ஜெர்மன் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் போட்டி போட்டு வெவ்வேறு முடிவுகளை எடுக்கிறாங்க. களத்தை அது ரொம்ப திசை மாற்றுது. இது பெரிய ஆபத்தாக உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வரும். இது யாருக்கு புரிஞ்சோ இல்லையோ, அமெரிக்காவில் ஜோ பிடன் கட்சியை சேர்ந்த நபர்களுக்கே இது புரிஞ்சிருக்கு. அதனால் ஏறக்குறைய ஒரு 30 எம்பிக்கள் சேர்ந்து இந்த போரை நிறுத்துறக்கு உடனடியாக ஜோ பிடன் அவர்களே ரஷ்யாவோட நேரடி ஒரு தொடர்பை கொண்டு வரணும். கொண்டு வந்து ரஷ்யாவோட டிமாண்ட் அதே மாதிரி உக்ரைன் அந்த டிமாண்டுகளை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணி எப்படியாச்சும் இதை முடிவுக்கு கொண்டு வரணும், இதை வளர்க்கக்கூடாது அப்படின்னு இப்போ பைடன் நிர்வாகத்துக்கு அமெரிக்காவில் சொந்த கட்சியிலேருந்தே அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போரோட திசை மாறுது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக யூஎஸ் லா மேக்கர்கள் இதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவர்கள் ப்ரெஷர் போட்ட அப்பாடு ஒரு தீர்வை நோக்கி போகும் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பு.